திருச்சிற்றம்பலம் ஆன்மீக மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க திருப்புறம்பியத்தில் அமைந்திருக்கும் சாட்சிநாதேஸ்வரர் கோயிலின் சிறப்புகளை காண இருக்கிறோம். அதற்கு முன்பு திருப்புறம்பியத்தில் நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை காணலாம். கிபி 880 பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனுக்கும் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனுக்கும் இடையே திருப்புறம்பியத்தில் மாபெரும் போர் நடைபெற்றது. இப்போரில் பாண்டியர்களுக்கு ஆதரவாக முத்தரையர்களும் பல்லவர்களுக்கு ஆதரவாக கங்க நாட்டு மன்னன் பிரதிவிபதியும் பல்லவ அரசுக்கு சிற்றரசாக இருந்த சோழர்களும் இணைந்து போரிட்டனர். விஜயாலய சோழனின் மகன் முதலாம் ஆதித்தன் சோழப்படையை தலைமையேற்று போரிட்டார். இரு கால்களும் செயலற்ற நிலையில் இருந்த விஜயாலய சோழன் தன் மகனின் வீரத்தை காண போர்க்களத்திற்கு பல்லக்கில் வந்தார். அங்கே போர்க்களத்தில் கண்ட காட்சி விஜயாலய சோழனுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. ஆம், போரில் கிட்டத்தட்ட தோற்கும் நிலையில் இருந்த சோழர் படையை கண்டதும் சினம் கொண்ட சிங்கமானார் விஜயாலய சோழர். அதனால் தானும் போரில் கலந்து கொள்ள முடிவு செய்தார். இரு கால்களும் செயலற்ற நிலையில் இருந்த அவருக்கு யானையோ குதிரையோ தேவைப்பட்டது. ஆனால் பல்லவ சோழர் ஒரு யானையோ குதிரையோ கூட மிஞ்சவில்லை. அனைத்தும் பாண்டிய படையால் அளிக்கப்பட்டிருந்தன. ஆனால் கலங்கவில்லை விஜயாலய சோழர். உடனே அவருக்கு சட்டென ஒரு யோசனை தோன்றியது. தன் சோழப்படை வீரர்களை பார்த்து, வீர மறவர்களே, யாரேனும் இருவர் என்னை தோள் கொடுத்து தூக்கிக் கொள்ளுங்கள், நான் சண்டையிடுகிறேன் என்றார். இரு படை வீரர்களின் தோளில் அமர்ந்து கொண்டு தன் இரு கைகளிலும் நீண்ட வாள்களை வைத்துக் கொண்டு பாண்டிய முத்தரைய படைகளை துவம்சம் செய்தார். விஜயாலய சோழரின் வீரத்தை கண்டதும் சோழர் படை மீண்டும் வீறு கொண்டு போரிட்டது. வெற்றி பெறும் நிலையில் இருந்த பாண்டிய படை தோல்வி கண்டு மிரண்டோடியது. தோல்வி முகத்தில் இருந்த பல்லவர் படையோ சோழர்களின் எழுச்சி மிக்க போரால் வெற்றி பெற்றது. போரில் பல்லவர்களுக்கு துணையாக இருந்த கங்க மன்னன் பிரதிவிபதி வீர மரணம் எய்தினார். கங்க மன்னன் வீர மரணம் அடைந்த அதே இடத்தில் நடுக்கல் நடப்பட்டு பிறகு பகவதி ஐயனார் கோயில் கட்டப்பட்டது. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாபெரும் போரால் இரத்த ஆறு ஓடிய இடம், பல்லாயிரம் உயிர்களை பழிவாங்கிய இடம். இன்று அந்த சுவடு சிறிதுமின்றி மயான அமைதியாய் காட்சி தருகிறது. திருப்புறம்பியம் போரால் தன் படைபலத்தை இழந்த பல்லவ மன்னனை பல்லவ மன்னனுக்கு சிற்றரசராக இருந்த ஆதித்த சோழன் எளிதாக வென்று சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவினார். தேவார மூவரும் போற்றி பாடிய புன்னைவனநாதர் எனும் சாட்சிநாதேஸ்வரர் திருக்கோயிலை கற்றளியாக மாற்றி கட்டியது ஆதித்த சோழனே. இங்கிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோயிலுக்கு தினமும் விறகு சுமந்து வந்த ஏழைக்கு இறைவன் தட்சிணாமூர்த்தி வடிவில் திருக்காட்சி அளித்ததால் ராஜகோபுரத்திற்கு முன்புறம் தட்சிணாமூர்த்திக்கு தனிச்சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. தட்சிணாமூர்த்திக்கு உரிய 24 முக்கிய தலங்களில் இதுவும் ஒன்று. கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம். ராஜகோபுரத்தை கடந்ததும் இடதுபுறம் கரும்படு சொல்லம்மை தனிச்சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்வாரிக்கிறார். கரும்படு சொல்லம்மை என்றால் கரும்பினும் இனிய சொல்லை உடையவள் என்று பொருள். அற்புதமான அன்னையின் தரிசனம் மனதுக்கு மிகவும் நிறைவை தருகிறது. பலிபீடம் நந்தி கொடிமரத்தை கடந்து 2 சுற்று நுழைவாயிலுக்கு முன்பு சிறிய கோபுரம் அமைந்துள்ளது. அந்த சிறிய கோபுரத்தை கடந்ததும் இடதுபுறம் திரும்பினால் 2 திருச்சுற்று. கருவறை கோட்டத்தில் அமைந்திருக்கும் அழகிய சிற்பங்கள் கால ஓட்டத்தில் சிதைக்கப்பட்டிருப்பது மனதிற்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது. மேலே சட்டைநாதர் அருள் புரிய கீழே தென்முகக் கடவுளாம் தட்சிணாமூர்த்தி அருளாசி புரிகிறார்.
வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான். கருவறையின் பின்புற கோட்டத்தில் அழகிய லிங்கோத்பவர். கோயிலின் தலமரம் புன்னை மரம். இறைவனின் திருப்பெயரே புன்னைவனநாதர். இத்தலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியால் புன்னைவனநாதர் சாட்சிநாதேஸ்வரர் ஆனார். அந்த புராண கதையை இப்பொழுது பார்ப்போம். பூம்புகார் என்னும் கடற்கரை நகரத்தில் ரத்தினவள்ளி என்ற பெண்ணை அவளது பெற்றோர் மதுரையைச் சேர்ந்த வணிகன் ஒருவனுக்கு மணமுடிக்க நிச்சயித்திருந்தனர். மணநாள் நெருங்கும் முன் ரத்தினவள்ளியின் பெற்றோர் காலமாகிவிட ரத்தினவள்ளி தனிமரமானாள். ஏற்கனவே மணமாகியிருந்த வணிகன் ரத்தினவள்ளியின் நிலையை அறிந்து மதுரையில் உள்ள தன் உற்றார் உறவினர் முன்னிலையில் அவளை திருமணம் செய்து கொள்ள உத்தேசித்து பூம்புகாரிலிருந்து அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான். போகும் வழியில் திருப்புரம்பியம் இறைவன் இறைவியை தரிசித்துவிட்டு அன்றிரவு கோயில் வளாகத்தில் தங்கியிருந்த போது அவனை பாம்பு கடித்துவிட இறந்துவிட்டான். பாம்பு கடித்து இறந்தவனின் உடலைக் கண்டு கதறி எழுத ரத்தினவள்ளி அத்தலத்து இறைவனிடம் அவனை காக்கும்படி மன்றாடி வேண்டினார். இறைவனின் அருட்கருணையால் பாம்பு கடித்தவன் உயிர் பெற்றான். இறைவனின் அருளார் உயிர் பெற்றவன் அங்குள்ள வன்னிமரம் கிணறு மடப்பள்ளி சாட்சியாக ரத்தினவள்ளியை மணந்து கொண்டான். இங்கு ஒரு சிறு குறிப்பு. திருப்புரம்பியத்தில் இறந்த வணிகனின் உயிரை திரு ஞானசம்பந்த சுவாமிகள் சடையா எனுமாள் என்னும் பதிகம் மூலம் உயிர்ப்பித்தார் என்று சிலர் தெரிவிக்கிறார்கள். அது தவறு. ஏனெனில் அப்பாடல் பாடிய இடம் திருமருகள் எனும் தலத்தில், திருப்புரம்பியத்தில் அல்ல. ரத்தினவள்ளியை மதுரைக்கு கூட்டிச் சென்றவன் ஒரே வீட்டில் தன் இரு மனைவிகளோடு வாழ்ந்து வந்தான். ஒரு சமயம் மூத்தவளின் பிள்ளைக்கும் ரத்தினவள்ளியின் பிள்ளைக்கும் சண்டை ஏற்பட்டது. அந்த சமயம் மூத்தவள், நீ யாரும் அறியாத வண்ணம் திருட்டு திருமணம் செய்து கொண்டவள்தானே, அதனை நான் ஒப்புக்கொள்ள முடியாது. யாரோ ஒருத்தியான நீ என் மக்களை இயேசுவதா என்று சண்டையிட்டாள். கண்ணீர் மல்க மதுரை சொக்கநாதரிடம் சென்று முறையிட்டாள் ரத்தினவள்ளி. அப்பொழுது எல்லோரும் பார்க்கும்படியாக மதுரை திருக்கோயிலில் திருப்புரம்பியம் இறைவன் சாட்சிக்கு தன்னுடன் அழைத்து சென்ற திருப்புரம்பியம் மடப்பள்ளி வன்னிமரம் கிணறு சகிதமாக அவளுக்கு சாட்சி சொன்னார். இந்த புராண நிகழ்வு மதுரை திருக்கோயிலின் ஈசான மூலையில் மடப்பள்ளி வன்னிமரம் கிணறு திருப்புரம்பியம் இறைவன் சாட்சிநாதேஸ்வரரின் லிங்க திருமேனி உட்பட உருவங்களாக பொறிக்கப்பட்டுள்ளன. இரண்டாம் திருச்சுற்று முடிந்து இறைவனை காண கருவறையை நோக்கி செல்லும்போது இடதுபுறம் பிரளயம் காத்த விநாயகர் நம்மை வரவேற்கிறார். இந்த விநாயகர் வருண பகவானால் நத்தைக்கூடு கிளிஞ்சல் கடல்நுரை இவைகளை கொண்டு உருவாக்கப்பட்டதாக தல புராணம் சொல்கிறது. இவருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று இரவு முழுவதும் தேன் கொண்டு அபிஷேகம் நடைபெறும். அபிஷேகம் செய்யப்பெறும் தேன் யாவும் விநாயகர் திருமேனியில் உறிஞ்சப்பட்டு விடும் அதிசயம் இங்கு ஒவ்வொரு வருடமும் நடந்தேறுகிறது. மற்ற நாட்களில் இவருக்கு எந்த விதமான அபிஷேகமும் செய்யப்படுவதில்லை. நத்தை கூடு கிளிஞ்சல்களால் உருவாக்கப்பட்ட விநாயகர் காலம் கடந்து நிற்கும் அதிசயம்தான். இந்த கோயிலின் மற்றொரு சிறப்பாக முருகப்பெருமானை இடுப்பில் சுமந்தவாறு காட்சி தரும் குகாம்பிகை அம்மன். மூவரும் போற்றி பாடிய தேவார முதல்வனை கண்ணார காணுங்கள். இங்கு அப்பர் பாடிய திருப்பதிகம் ஆறாம் திருமுறையில் பதிமூன்றாவது பாடலாக வருகிறது. திருச்சிற்றம்பலம் கொடிமாட நீடருவு கூடல் கோட்டூர் கொடுங்கோளூர் தன்வளவி கண்டியூரும் நடமாடு நன்மருகள் வைகி நாளும் நளமாகும் ஒற்றியூரொற்றியாக
படுமாளை வண்டரையும் பழனம் பாசு. பழையாறும் பார்க்குளமும் கைவிட்டின்னாள். பொடியேறு மேனியராய் பூதம் சூழ புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே. திரு ஞானசம்பந்தர் இங்கு அருளிய திருப்பதிகம் இரண்டாம் திருமுறையில் 30வது பாடலாக வருகிறது. இங்கு சுந்தரர் அருளிய திருப்பதிகம் 7ஆம் திருமுறையில் 35வது பாடலாக வருகிறது. வாழ்க வளமுடன்.